ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரளாவில் கொண்டாடப்படும் பண்டிகை நாம் எப்படி தீபாவளி கொண்டாடுறோமோ அதுபோல் அங்கு ஜாதி மத எந்த ஒரு வேறுபாடுகளின்றி கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை ஆவணி திருவோணம் என்பது இதோட இயற்பெயர் சுருக்கமாக ஓணம் பண்டிகை அப்படின்னு நம்மெல்லாம் கூப்பிடுறோம் இதுக்கு கேரளாவில் அறுவடை திருநாள்னு இன்னொரு பேரும் சொல்லி அழைப்பாங்க மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் இந்த ஓணம் கொண்டாடப்படுகிறது விஷ்ணுவின் பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று விஷ்ணு வாமனராக அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள் தான் பெரிய கதையே இருக்கு அதை சுருக்கமாக மக்களுக்கு தெரிய நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மகாபலி சக்கரவர்த்தி கர்வத்தோட ஆட்சி புரிந்த அந்த காலத்தில் இந்திரன் வசிக்கும் பதவி வேண்டி யாகம் நடத்த தயாராகிறாரு மகாபலி சக்கரவர்த்தி இந்த யாகம் நடந்தால் இந்திரனின் பதவிக்கு ஆபத்து என தெரிந்த தேவர்கள் உடனே இந்த யாகத்தை தடுக்க ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் வேண்டுகோள் வைக்கிறாங்க வேண்டுதலை நிறைவேற்றும் நோக்கத்தோடு வாமன அவதாரம் எடுக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தியிடம் தன் காலளவில் மூன்றடி நிலத்தை தானமாக கொடுங்கள் என்று கேட்கிறார் அரசனும் ஒப்புக்கொண்டு தாரை வார்க்கிறார் மூன்று அடி நிலத்தை ஆனளவு உயர்ந்து அடி வைத்து விண்ணையும் பூமியையும் அளந்துவிட மூன்றாவது அடிக்கு அங்கு இடமே இல்லை ஸ்ரீமன் நாராயணன் கேட்கிறார் எனக்கு மூன்றாவது அடியும் வேண்டுமே என கேட்கும்போது வந்தவர் ஸ்ரீமன் நாராயணன் என தெரிந்து கொண்ட மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையில் மூன்றாவது அடியை வைத்து கொள்ளுங்கள் என சொல்கிறார் பகவானின் திருவடியை தாங்கும் பெரும் பேறு கிடைத்தது என்று மகாபலி சக்கரவர்த்தி கருதினார் மூன்றாவது அடியை சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து பாதாள உலகிற்கு அனுப்புகிறார் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானிடம் ஒரு வரம் கேட்கிறேன் வருடம் ஒரு முறை இதே நாளான ஆவணி திருவோண நாளில் நான் இந்த பூமிக்கு வந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்க்க வேண்டும் இதை அருள வேண்டும் என்று மகாவளி சக்கரவர்த்தி ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்கிறார் அவ்வாறே நடக்கட்டும் என்று ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார் திருவோணம் என்ற நாளை ஓணம் என்று மக்கள் போற்றி விழாவாக கொண்டாடுகிறார்கள் அதுவே இந்த ஓண திருநாள் ஓணம் திருநாள் கொண்டாடும் மக்கள் யாவருக்கும் ஓணம் திருநாள் இனிய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்